IVM. It's story time. கடுமையான சொற்களால மத்தவங்கள புண்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு வியாபாரியோட மனைவி மாறினாங்களான்னு இந்த கதையில பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்க ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. விருதுநகருங்கிற ஊர்ல ஒரு பெரிய வியாபாரி இருந்தாரு. அவரு பேரு கோதண்டம். அவருக்கு ரெண்டு பையன். பெரியவன் பேரு பெரியசாமி, சின்னவன் பேரு சின்னசாமி. அவங்க ரெண்டு பேருக்கும் விவரம் புரிய ஆரம்பிச்சதுலேருந்து கோதண்டம் அவங்கள தன்னோட கடைக்கு வர சொல்லி வியாபார நுணுக்கங்களை கத்துக் கொடுத்தாரு. ரெண்டு பேரோட படிப்பும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரே அவங்களுக்கு ஒரு வியாபாரத்தையும் தொடங்கி வச்சாரு. அவர் எதிர்பார்த்ததை விடவே ரெண்டு பையன்களும் வியாபாரத்துல பெரிய திறமைசாலிகளா இருந்தாங்க. பெரியசாமிக்கு ஒரு திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்காக கோதண்டம் அவனுக்கு பெண் பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் அவருக்கு பிரச்சனையே புரிஞ்சிச்சு. கோதண்டமும் பெரியசாமியும் பெரிய வியாபாரிகளா இருந்தாலும், ஏராளமான பணம் சம்பாதிச்சாலும், சொத்துகள் நிறைய வாங்கி வச்சிருந்தாலும், பெரியசாமிக்கு பெண் கொடுக்கறதுக்கு அந்த ஊர்ல யாருமே தயாரா இல்ல. அதுக்கு காரணம் கோதண்டத்தோட மனைவி பார்வதி தான். சின்ன வயசுலேருந்தே மத்தவங்க மேல குறை கண்டுபிடிச்சு திட்டுறது, அவங்கள அவமானப்படுத்துறது, இது எல்லாமே பார்வதிக்கு இயல்பாவே இருந்துச்சு. அவங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னா யார் என்னன்னு பார்க்காம ரொம்ப கடுமையான சொற்களை பயன்படுத்தி மத்தவங்களோட மனசு நோகிற மாதிரி திட்டி விட்டுடுவாங்க. அவங்களோட இந்த குணத்தை பத்தி அந்த ஊர்ல இருந்த எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்ததுனால பெரியசாமிக்கு பெண் கொடுக்கறதுக்கு யாருமே தயாரா இல்ல. பிரச்சனைக்கு இதுதான் காரணங்கிறத கோதண்டமும் ரொம்ப சுலபமாவே கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கு அவர் ஒரு தீர்வும் வச்சிருந்தாரு. பார்வதியோட தம்பி சோமுவுக்கு ஒரே ஒரு மகள் இருந்தா. சோமுவோட மகள் மீனாவையே பெரியசாமிக்கு திருமணம் செஞ்சு வச்சா பார்வதி கடுமையான சொற்களை பேச மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு கோதண்டம் அந்த திருமணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சாரு. ஆனா திருமணம் முடிச்சு அந்த வீட்டுக்கு வந்த மீனாவையும் பார்வதி தன்னோட கடுமையான சொற்களால வறுத்தெடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி நடக்கும்னு கோதண்டமும் எதிர்பார்க்கல. முதல் 6 மாசத்துக்கு பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருந்த மீனா அதுக்கப்புறம் பொறுமை இழந்து கோதண்டத்துக்கிட்டையும் பெரியசாமி கிட்டையும், இனிமே என்னால இந்த வீட்டுல இவங்களோட இருக்க முடியாது, நான் எங்க அப்பா வீட்டுக்கே போறேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு அவங்க கிளம்பி சோமு வீட்டுக்கே போயிட்டாங்க. கடைசியா சோமுவும் கோதண்டமும் பேசி சமாதானப்படுத்தி பெரியசாமியையும் மீனாவையும் தனியா ஒரு வீடு எடுத்து தனி குடித்தனும் வச்சாங்க. ஆனா இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமாவது பார்வதியோட இயல்பு மாறுமா அப்படின்னு பார்த்தா அவங்க கொஞ்சம் கூட மாறவே இல்லை. இப்ப சின்னசாமிக்கும் திருமண வயசு வந்துட்டதுனால அவனோட திருமணம் எப்படி நடக்குமோ அப்படிங்கிற கவலை கோதண்டத்துக்கு ரொம்பவே வந்துடுச்சு. முன்னாடியாவது பார்வதியோட இயல்பை பத்தி தெரிஞ்சு அந்த ஊர்ல இருந்தவங்க மட்டும் கோதண்டத்தோட வீட்டுக்கு பெண் கொடுக்கறதுக்கு மறுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப பெரியசாமி தனி குடித்தனம் போனதுக்கு அப்புறம் சின்னசாமிக்கு பெண் கொடுக்கறதுக்கு உறவு முறையிலையும் யாருமே தயாரா இல்ல. கோதண்டம் ஒரு தடவை வியாபார விஷயமா விருதுநகர்லேருந்து மதுரைக்கு வந்திருந்தாரு. அவரு பிறந்து வளர்ந்து பள்ளிக்கூடத்துல படிச்சதெல்லாம் மதுரையில தான். அதனால அவரோட பழைய நண்பர்கள் மதுரையில நிறைய பேர் இருந்தாங்க. இந்த தடவை அவர் மதுரை வந்தப்போ தன்னோட பழைய நண்பன் அண்ணாசாமிய சந்திச்சாரு. அண்ணாசாமியும் வியாபாரத்துல தான் இருந்தாரு. ஆனா அவரு கோதண்டம் அளவுக்கு மிகப்பெரிய வியாபாரியா இல்ல. அன்னைக்கு கோதண்டத்துக்கு அண்ணாசாமியோட வீட்டுல தான் விருந்துக்கு ஏற்பாடாயிருந்துச்சு. அண்ணாசாமியோட வீட்டுல ரொம்ப நேரத்துக்கு கோதண்டமும் அண்ணாசாமியும் பழைய கதைகளை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு அங்க ஒரு புடவைக்காரர் வந்தாரு. அவர் அண்ணாசாமி கிட்ட, உங்க மகள் போன தடவை கேட்ட புடவைகளை எல்லாம் நான் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அண்ணாசாமி உள்ள திரும்பி அவரோட மகள் உமா கிட்ட புடவைக்காரர் வந்திருக்கிறத பத்தி சொன்னாரு. உமா அங்க வந்ததும் அந்த புடவைக்காரர் தான் எடுத்துக்கிட்டு வந்திருந்த மூட்டைய பிரிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாரு. ஆனா உமா அவர்கிட்ட, ஒரு நிமிஷம் இருங்க
அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் ஒரு புடவைய எடுத்துக்கிட்டு வந்தாங்க. போன தடவை சாயமே போகாதுன்னு சொல்லி நீங்க எங்கிட்ட வித்துட்டு போன புடவை தான் இது. ஒரு தடவை தண்ணியில நனைச்ச உடனே மொத்த சாயமும் போய் இப்படி வெளுத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த புடவைய புடவைக்காரர் முன்னாடி கீழே போட்டாங்க. அதை பார்த்த உடனேயே புடவைக்காரரோட முகமும் வெளுத்து போச்சு. அவர் உமா கிட்ட, இது நான் வித்த புடவையா இருக்காதுங்க அப்படின்னு ஏதோ சொல்ல ஆரம்பிச்சாரு. ஆனா அதுக்குள்ள உமா அவர்கிட்ட, எல்லாம் நீங்க என் தலையில கட்டிட்டு போன புடவை தான். சாயம் போகாதுன்னு நீங்க சொன்னதை நம்பி நான் வாங்கினதுக்கு எனக்கு நல்ல பாடம் கிடைச்சிடுச்சு. இனிமே உங்ககிட்ட நான் எதுவுமே வாங்க போறதில்ல, நீங்க கிளம்பலாம் அப்படின்னு கண்டிப்பா சொன்னாங்க. இப்ப புடவைக்காரர் ரொம்ப மெதுவான குரல்ல, ஏதோ ஒரு தடவை தப்பாயிடுச்சுங்க, இந்த தடவை நான் கொண்டு வந்திருக்கிறது எல்லாம் கண்டிப்பா சாயம் போகாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ள, உங்க விளக்கத்தை வேற யாருகிட்டயாவது சொல்லி அவங்க கிட்ட உங்க புடவையை ஏமாத்தி விக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. நான் இனிமே ஏமாற மாட்டேன். ஒரு வியாபாரிக்கு வாக்கு சுத்தம் மட்டும்தான் முக்கியம். உங்க மேல எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு, அது இனிமே திரும்ப வராது. மறுபடியும் நான் உங்ககிட்ட ஏமாறுறதுக்கு தயாரா இல்ல அப்படின்னு சொல்லி புடவை வியாபாரிய அங்கேருந்து விரட்டி விட்டுட்டாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த கோதண்டம் உமா கிட்ட சொன்னாரு, உன்னோட வயசு என்ன, அவரோட வயசு என்னம்மா, ஏன் அவர்கிட்ட இவ்வளவு கடுமையா நடந்துக்கிற? அவரு ரொம்ப நொந்து போய் இந்த வீட்டை விட்டு போனதை பார்க்கும்போது எனக்கே மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. இப்ப உமா அவர்கிட்ட, ஏன் மேல எந்த தப்பும் இல்ல, நான் எதுக்காக தயங்கணும், எப்பவுமே குற்றம் செய்யாம இருக்கிறவங்க தயங்கினா எதிராளி அதை ரொம்ப சுலபமா பயன்படுத்திக்குவாங்க, அதுக்கு இடம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் ரொம்ப கடுமையாவே பேசி அனுப்பினேன் அப்படின்னு சொன்னாங்க. உமா சொன்னதை பத்தி கோதண்டம் யோசிச்சு பார்த்தப்போ அவ சொன்னது சரிதாங்கிற மாதிரியே அவருக்கும் தோணிச்சு. அன்னைக்கு விருந்தெல்லாம் முடிஞ்சு கோதண்டம் அங்கேருந்து கிளம்புறப்போ அவரு அண்ணாசாமி கிட்ட சொன்னாரு, என்னோட பையன் சின்னசாமிக்கு நான் திருமணத்துக்கு பெண் பார்த்துக்கிட்டு இருக்கேன், உனக்கு சம்மதம்னா உமாவை சின்னசாமிக்கு திருமணம் செஞ்சு வச்சு எங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்பு அப்படின்னு கேட்டாரு. அண்ணாசாமிக்கு கோதண்டத்தை சின்ன வயசுலேருந்தே தெரியுங்கிறதுனால உடனே அவர் தன்னோட வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசி தன்னோட சம்மதத்தையும் சொன்னாரு. மறுபடியும் விருதுநகருக்கு வந்ததும் கோதண்டம் சின்னசாமி கிட்ட சொன்னாரு, உங்க அண்ணி மீனா யாரையும் எதிர்த்து பேச மாட்டாங்க, ரொம்ப சாது, அதனால தான் உங்க அம்மா கையே இங்க ஓங்கி இருந்துச்சு. ஆனா இப்ப நான் உனக்கு பார்த்திருக்கிற உமா அப்படி இல்ல, சாயம் போன ஒரு புடவைய வித்த புடவைக்காரன ஏன் கண்ணு முன்னாடியே போட்டு வாட்டி எடுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட பெண் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா உங்க அம்மாவை திருத்தறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. பார்வதி திருந்தி மறுபடியும் பெரியசாமியும் அவனோட மனைவி மீனாவும் இந்த வீட்டுக்கே வரணுங்கிறது தான் என்னோட ஆசையும் அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு அடுத்து வந்த ஒரு மாசத்துல சின்னசாமிக்கும் உமாவுக்கும் திருமணம் நடந்துச்சு. உமா அந்த வீட்டுக்குள்ள வந்ததுமே பார்வதியோட இயல்பு என்னங்கிறத புரிஞ்சுகிட்டாங்க. ஆனா கோதண்டமே ஆச்சரியப்படுற அளவுக்கு உமா மேல எந்த தப்பும் இல்லாதப்போ பார்வதி சொன்ன கடுமையான சொற்களை எல்லாம் உமா பொறுத்துக்கிட்டாங்களே தவிர பார்வதியை எதிர்த்து எதுவுமே பேசல. உமா கிட்ட தெரிஞ்ச இந்த மாற்றம் கோதண்டத்துக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. ஒரு சாதாரண புடவைக்கே புடவைக்காரனோட சண்டை போட்டு கடுமையான சொற்களை பயன்படுத்தி அந்த புடவைக்காரன் மனச நோகடிச்சு அனுப்பின உமாவா இது அப்படின்னு அவரு ஆச்சரியப்பட்டாரு. குற்றம் செய்யாதவங்க தயங்கினா எதிராளி அதை சாதகமா பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு எவ்வளவு தெளிவா யோசிச்ச உமா இப்ப பார்வதி கிட்ட ஏன் அடங்கி போறாங்க அப்படின்னு புரியாம அவரு ரொம்பவே தடுமாறினாரு. இத பத்தி உமா கிட்ட பேசுறதுக்கும் அவரு சரியான ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் காலை வேளையில பார்வதி பக்கத்துல இருந்த கோவிலுக்கு போனப்போ கோதண்டத்துக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. அவரு உமா கிட்ட, பார்வதி எவ்வளவு கடுமையான சொற்களை பயன்படுத்தினாலும் நீ ஏன் பொறுத்துக்கிட்டு போற, அன்னைக்கு புடவைக்காரர்கிட்ட நீ எப்படி சண்டை போட்ட, அதையெல்லாம் மறந்து போயிடுச்சா உனக்கு, நீ ஏன் இப்படி மாறி போயிட்ட அப்படின்னு கேட்டாரு. இப்ப உமா அவர்கிட்ட சொன்னாங்க, அன்னைக்கு புடவைக்காரர்கிட்ட அப்படி சண்டை போட்டேன்னா அவர் எனக்கு உறவுக்காரரோ சொந்தக்காரரோ இல்ல, ஆனா இங்க என் மேல கடுமையான சொற்களை பயன்படுத்துறது என்னோட கணவனோட அம்மா, இந்த உறவு முறை மட்டும்தான் என்னை எதிர்த்து பேச விடாம தடுக்குது, எனக்கும் அவங்களுக்கும் நடுவுல இருக்கிற உறவு நல்லா இருக்கணும்னா நான் இதையெல்லாம் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு தான் போகணும்
இந்த உறவே வேண்டான்னு சுலபமா கத்திரிச்சுக்கிட்டு போக என்னால முடியும். ஆனா அதை செய்யறதுக்கு நான் விரும்பல. இந்த உறவு நீடிச்சு நிலைச்சு இருக்கணும்னு தான் எனக்கும் ஆசையா இருக்கு. அதனாலதான் அவங்க சொல்ற கடுமையான சொற்கள் என்னோட மனச புண்படுத்தினா கூட நான் அதை எதிர்த்து பேசாம பொறுத்துக்கிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப கோதண்டம் உமா கிட்ட, நீ வயசுல ரொம்ப சின்னவளா இருந்தாலும் உன்னோட மனசுல உயர்ந்த எண்ணங்களும் முதிர்ச்சியும் இருக்கு. ஆனா நீ இப்படி இருக்கிறதுனாலதான் பார்வதி நீ ரொம்ப பயந்து போய் அடங்கி நடக்கிறதா நினைச்சுக்கிறாங்க. நீ வந்ததுக்கு அப்புறமாவது பார்வதி திருந்துவாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப என்னோட நம்பிக்கை தான் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருச்சு போனாரு. ஆனா அன்னைக்கு பார்வதி கோவில்லேருந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட ஒரு பெரிய மாற்றம் தெரிஞ்சிச்சு. அதுக்கு அப்புறம் வந்த ஒன்னு ரெண்டு நாள்ல அவங்க உமாவ திட்டத்தை முற்றிலுமா நிறுத்திட்டாங்க. அது மட்டும் இல்லாம கோதண்டத்துக்கிட்ட, உங்களுக்கு நாளைக்கு கொஞ்சம் நேரம் கிடைச்சா நாம ரெண்டு பேரும் பெரியசாமி வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்துட்டு அவங்களையும் கையோட நம்ம வீட்டுக்கே கூட்டிக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. கோதண்டம் பதில் எதுவும் சொல்லாம ஆச்சரியமா அவங்கள நிமிர்ந்து பார்த்தப்போ பார்வதி தொடர்ந்து சொன்னாங்க, அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்தப்போ உமாவும் நீங்களும் பேசிக்கிட்டு இருந்தத எதேச்சையா நானும் கேட்டேன். அப்பதான் என்னோட தப்பு என்னங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு. இவ்வளவு நாளா எத்தனையோ பேரை கடுமையான சொற்களால வாட்டி எடுத்திருக்கேன். ஆனா எப்ப உமா இந்த உறவு தான் முக்கியம்னு நினைச்சாலோ அப்பவே என்னோட மனசு மாறிடுச்சு. மீனா இப்படி யோசிச்சிருந்தா நான் எப்பவோ மாறியிருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப கோதண்டம் அவங்க கிட்ட, எதுக்குமே ஒரு நேரங்காலம் வரணும். நல்ல வேளை இப்பவாவது நீ மனசு மாறினியே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். நாளைக்கே போய் பெரியசாமியையும் மீனாவையும் இங்க கூட்டிக்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சந்தோஷமா சொன்னாரு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.